உங்களுக்கு மியூசிக் கேட்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மியூசிக்கும் கேட்கலாம், ஆனால் அதே சமயத்தில் இந்த பூமிக்கு ஒரு நல்லது செய்ய முடியும். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ட்ரீ டாட் எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் எஃப்எம் இருக்குது. இந்த ஆன்லைன் எஃப்எம்ல நீங்கள் வந்து லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உலகத்தில் அங்கங்கே இருக்கக்கூடிய காடுகளில் வரக்கூடிய சத்தங்களை வந்துட்டு இந்த ட்ரீ டாட் எஃப்எம்ல அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதாவது காடுகளில் வரக்கூடிய பறவைகள், விலங்குகளோட சத்தங்கள், மரங்கள் செடிகள் அசையக்கூடிய சத்தங்கள்னு காடில் வரக்கூடிய எல்லா சத்தங்கள்லையும் லைவாக ரெக்கார்ட் பண்ணி ஒரு பெரிய ஆடியோ தொகுப்பாக வந்துட்டு இந்த ட்ரீ டாட் எஃப்எம்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதை கேட்குறனால இந்த பூமிக்கு என்ன நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதாவது இந்த ட்ரீ டாட் எஃப்எம் பார்த்தீங்கன்னா ஜப்பானோடது. இக்கோஷியா அப்படின்ற ஒரு கம்பெனி கூட ஜப்பான் டைஅப் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக வரக்கூடிய 80% லாபத்தை ஏற்கனவே அழிக்கப்பட்ட காடுகளை மறுபடியும் உருவாக்குறதுக்காக இந்த நிறுவனம் உபயோகப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இதுக்குள்ளே போய் பாட்டு கேட்கும்போது இதே வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது காடுகளில் மரம் நடுறதுக்கு வந்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம், நீங்கள் டொனேட் பண்ணலாம். நீங்கள் டொனேட் பண்ணக்கூடிய பணத்துக்கு என்ன மரம் எங்கே நட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்கள் மொபைல்லையே வந்துடும். இது மூலமாக இந்த பூமிக்கு நம்ம ஒரு நல்லதும் செய்ய முடியும். நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருந்தாவோ, லோன்லியாக ஃபீல் பண்ணாவோ, சோகமாக இருந்தாவோ இந்த ட்ரீ டாட் எஃப்எம்ல போயிட்டு நீங்கள் அதில் வரக்கூடிய ஆடியோ தொகுப்புகளை கேட்டால் உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். மெடிடேட் பண்ணும்போது கூட கேட்கலாம். ஆடியோ தொகுப்பை கேட்குறது மட்டும் இல்லை, நீங்கள் டொனேட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் டொனேட்டும் பண்ணலாம். அப்புறம் என்ன, ட்ரீ டாட் எஃப்எம்ல லாகின் பண்ணி நீங்கள் அதில் வரக்கூடிய சவுண்ட்ஸை கேளுங்க. அப்படியே எனக்காக லைக் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கமெண்ட்டும் போடுங்க. நன்றி.